இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மகாவிஷ்ணுன்றவர் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் கொடுத்து அது பயங்கர கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சு அது கரெக்டாக தப்பா அதில் நம்மளோட தாட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம் இது எப்போன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் வந்து அசோக் நகரில் இருக்க பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து இவரை வந்து ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்ருக்காங்க ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்ருக்காங்க இவர் வந்து அந்த பிரின்சிபல் ரூமில் உட்காந்து பேசும்போதே என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எது வேணால் நான் பேசினா வேறு மாதிரி போயிடும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ வந்திருக்கு அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாரல் வேல்யூஸை பற்றிலாம் சொல்லியிருக்காரு ஒரு பயத்தோடு இருக்கணும் கர்மா அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு ஒருத்தங்க ஏழையாக பிறக்கிறாங்க ஒருத்தங்க பணக்காரங்களாக பிறக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க வந்து முன்ஜென்மத்தெல்லாம் பண்ணதோட விளைவுகள் தான் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த கை இல்லாமல் பிறக்கிறது கால் இல்லாமல் பிறக்கறது அதெல்லாம் வந்து முன்ஜென்மத்தில் அவங்க பண்ண பாவங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்போ வந்து அங்கேருந்து ஒரு டீச்சர் வந்து பயங்கரமாக பொங்கி எழுந்துட்டாரு இது என்ன ஸ்கூலாக இன்னும் ஆன்மீக சொற்பொழிவு கொடுத்துட்டு இருக்கீங்க கர்மா பற்றிலாம் பேசுகிறீங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் வந்து உங்கள் பேர் என்ன யார் நீங்கள் எப்படி நீங்கள் இப்படி கேட்குறீங்க இதுதான் மேனஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு உங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு இல்லாத ஞானமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பேசியிருக்காரு அப்புறம் என்னை கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இப்போ அது வந்து ஒரு பயங்கர காண்ட்ரவர்சி ஆகிருக்கு இது எப்போனா ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் நடந்திருக்கு செப்டம்பர் ஃபைவ் வந்து இது வைரலாயிருக்கு அது ஒரு டவுட்டாக இருக்குது வேற ஏதாவது பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இதை வைரல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தெரில செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து அந்த அசோக் நகர் ஸ்கூலில் வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு அந்த டீச்சரை பார்த்து அவருக்கு சால்வெல்லாம் போடுறாரு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என் ஏரியாவில் வந்து என் டீச்சர் நீ திமிராக பேசியிருக்கேன் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சவால்லாம் வேற விடுறாரு அந்த சார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதெல்லாம் தான் கொடுக்கலாம் இல்லைனாலும் நாங்கள் வீடியோ பார்த்துட்டு அந்த ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அந்த ப்ரெஸ் மீட்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பணும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் இந்த அசோக் நகர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அதுக்கப்புறம் சைதாப்பட்ட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றோ அந்த மாதிரி இங்கேயோ தூக்கி போட்டாங்க இது எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா முதலமைச்சர்லாம் அறிக்கை கொடுக்குற அளவுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்துருப்பார் போல இந்த விஷயம் கேட்டு நான் உடனே இந்தியாவுக்கு வரேன் என்னோட விளக்கத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி வராரு அவரே தான் வராரு வாலண்டியர் அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு இரநூறு போலீஸ் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீடியா எல்லாம் இருக்குது அவரை பின்வெளியாக கூப்பிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் மேலே வந்து அஞ்சு பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க இருபதாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாற்றுத்தல சங்கம்லாம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இதுதான் இஷ்யூ இதை ஒட்டி நிறைய டிபேட்லாம் போயிட்டுருக்கு இது சரியா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இது வந்து சரின்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது அவர் சொன்ன விஷயங்கள் சரி ஆனால் சொன்ன இடம் வேணால் தப்பாக இருந்திருக்கலாம் அதுவும் இல்லாமல் அந்த சார் வந்து அவரும் ஒரு மாற்று திறனாளியாக இருந்திருக்காரு அதனால் வந்து அவர் கோவப்பட்டு இது பண்ணியிருக்கலாம் அவருக்கு அந்த அந்த கண் பார்வை சரியாக இல்லை அதுக்கான இது வந்து நான் முன்ஜன்மத்தில் பண்ண நான் அவருக்கு ஏற்றுக்க முடியாது இல்லை அந்த இதில் வந்து அப்போ ஒரு ஸ்பாட்லேயே கேட்டிருக்காரு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒரு லாஜிக்கலாக சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண விஷயம் தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சட்டப்படி தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சட்டப்படி தப்பான்னு கேட்டால் ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் படி நம்ம ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது ஸ்கூலில் அதுவும் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல்லி ஃபண்டட் ஸ்கூல்ஸு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணுற ஸ்கூலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ ட்ரஸ்ட் வந்து ஓன் பண்ணும் சில ஸ்கூல்ஸ் அவங்களாம் வந்து இந்த ரிலிஜியஸ் பற்றி நிறைய பேசலாம் பிரைவேட் ஸ்கூல்லாம் கேட்கவே தேவையில்ல நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்கு முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்கு ஆனா இவரோட ஸ்பீச்சில் வந்து எந்த ஒரு ரிலீஜியனையும் பாயிண்ட் பண்ண மாதிரி தெரியல ஒரு முருகனோ ஒரு அல்லா ஜீசஸ் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ண மாதிரி தெரியல அவர் வந்து அந்த மாறல் அந்த கருமா அந்த மாதிரி தான் பேசுறாரு இது ஒரு கேஸா போகும்போது அது ரிலிஜியஸ் எடுத்துட்டு வர முடியுமான்னு தெரியல இதை பற்றிலாம் பார்க்கும்போது இங்க நிறைய பேருக்கு வந்து ரிலீஜியனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் அந்த சரியான புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் நானே வந்து சின்ன வந்து இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மறுப்பு அப்படிதான் இருந்தேன் ஏன்னா வரும்போது ஸ்டார்ட் ஆகும் இந்த சேகுவாரா அம்பேத்கரா அவங்கெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு ஒரு வெறியோட வருவோம் போக 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 நம்ம லைஃப் நிறைய சொல்லிக் கொடுக்கும் அந்த மாதிரி அம்பேத்கரோட ஒரு கோட்டு ஒன்று இருக்கு அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோட் அதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரிலிஜன்ன்றது ஒரு மனுஷன் வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அடைய ஒரு நல்ல அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு பயங்கரமான கோர்ஸ் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலலாம் வந்து சாமி கும்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அம்பேத்கர் வந்து வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அவர் வேணும்னா மதமே வேணாம் எனக்கு ஜாதியே வேணான்னு போயிருக்கலாம் அவர் ஏன் புத்த மதத்துக்கு போகணும் அவர் வந்து மனுஷங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அடையணும் அப்படின்ற மாதிரி அந்த தாட் இருந்ததுனால தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது அதுதான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிலிஜனுக்கும் இன்னும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் தெரிஞ்சும் நம்ம இந்த பொலிட்டிக்கலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டுத்தையும் அதனால் வந்து நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சேராமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம பிளைண்டாக வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போயிடும் ஆனால் அது பின்னாடி சூப்பரான விஷயம் இருக்குது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது அதுக்கப்புறம் இவர் சொன்ன விஷயத்துக்கு வரும் இந்த கருமா ஏற்றத்தாழ்வு ஒருத்தன் பணக்காரனாக பிறக்கிறது ஒருத்த வேலையாக பிறக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் நம்மளால சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது அது ஒரு நம்பிக்கை தான் நான் வந்து அதெல்லாம் வந்து பயங்கரமாக நம்புறேன் அதான் நான் சொன்னது மாதிரி ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அது நம்ம லைஃப் வந்து சொல்லிக் கொடுக்கும் அது போ போ இப்போ யாருமே ஈக்குவல் கிடையாது சில பேர் வந்து பயங்கர ரவுடியாக இருப்பாங்க கொலம் மேலே குலம் பண்ணுவாங்க எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி இது வருது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களாம் வந்து முன் ஜன்மத்துல வந்து அவங்க ஒரு மிருகமா இருந்திருக்கலாம் அந்த இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி இப்ப நம்ம ரீசெண்டா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆளுங்கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் நம்ம நம்பிக்கை இருந்தாதான் நம்ப முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு கேட்கும் போது இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை ஒரு நம்பி பண்ணாதான் அது நடக்கும் இவர் என்ன சொன்னாருன்னா இப்ப நம்ம பண்ற தவறுகள் நல்லது கெட்டது வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட சொன்னவங்களாம் என்ன சொன்னாங்களா இதோட ஹையஸ்ட் லெவல்ல சொன்னாங்க இப்போ நம்ம ஒரு ஒருத்தவங்களை கெடுதல் பண்ணுறோன்னு இல்லை அவங்களுக்கு கெடுதல் பண்ணணுன்னு நினச்சாலே அது கர்மாவில் ஹேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம தாட்ஸே வந்து கர்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கர்மான்றது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம நல்லது பண்ணால் நல்லதுன்னு நினச்சா நல்லது நம்மளுக்கு திருப்பி வரும் கெட்டது பண்ணால் கெட்டது நினச்சா கெட்டது திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு ஒருத்தர் நம்பிக்கையை பொறுத்து அதுவும் இல்லாமல் என்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாங்க இது எல்லாருக்குமே இது புரியாது இப்போ ஒரு புத்தர்ன்றவர் ஒருத்தர் தான் இருப்பார் எல்லாருமே ஆகிட மாட்டாங்க சில பேர் தான் டீச்சர் ஆவாங்க அது அதுவும் அவங்களுக்கும் தோணும் இப்போ எலான் மாஸ்க்னா ஒரு எலான் மாஸ்க் தான் அது அவர் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்த இது நம்மளுக்கு இருக்குன்றாங்க அது இருக்கும் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் இப்போ ட்ரம்ப்பாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு அப்துல் கலாமா இருக்கட்டும் இன்னொரு அப்துல் கலாம் நம்மளால் பார்க்க முடியாது அது அவங்களா மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பரப்புணும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க புத்தாவாக இருக்கட்டும் விவேகானந்தர் கூட நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணோன்ட்டு ஆனால் அது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது அது அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்து தான் சில பேர் அதை நம்புறாங்க அது அவங்களுக்கு நடக்குது சில பேருக்கு அவங்க நம்பிக்கை இருக்க மாட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க அதுதான் விஷயம் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கரெக்டு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பயத்தை தான் அவர் இது பண்ண பார்க்குறாரு நீங்கள் தப்பு பண்ணிணா அதோட பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல நினைக்கிறாரு அதை நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்த ஷிப் பண்ணி தான் இருக்கும் சில பேர் வந்து ஒரு ஆக்டராக ஷிப் பண்ணுவாங்க அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது அவங்க பேனர் அந்த மாதிரி சில பேர் ஒரு சிங்கர் இது பண்ணுவாங்க ஒரு ஒரு இது சில பேருக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு ஷிப் பண்ணுவாங்க அவங்க தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம கடவுளுக்கு வந்து ஒர்ஷிப் பண்ணலாம் ஆனா ஆனால் அவர் சொன்ன இடம் வேணால் மேபி வேணால் தப்பான இடமா வந்திருக்கலாம் அவ்வளோ சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரில அதே மாதிரி நான் நிறைய பேரை ஹர்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் மாற்றுத்திறனாளி அவங்களெல்லாம் வந்து ஹர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேஸ் எப்படி போகுது இதுக்கான தீர்வு என்ன கிடைக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்